12 நாடிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த கால் ராகிக்கு உண்டு. இந்த கால் பெருவல் ராகி வச்சோம்னா லைஃப்பை தெளிவாக சொல்ல முடியும். ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய நிலைகள் என்ன, இந்த கோடுகளை மட்டும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன வழி, என்ன நெகட்டிவ் அப்படிங்கிற தெரிஞ்சு நம்ம அதுக்கு சொல்கிறது விஷயம் இல்லை. அப்போ இந்த தடைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், பைரவா வாழ்க்கை பசுமையாகட்டு வள்ளி மகிழ்ச்சி போகட்டும். ஓம் ஸ்ரீ சிவனகிருஷ்ணன் பைரவ நமக பைரவ ஆசீர்வாதம். கால் ரேகையில் எல்லாத்துக்கும் கால் ரேகை என்ன பலனை கொடுக்கும், எந்த மாதிரி விஷயங்கள் நாம் இந்த கால் ரேகை வச்சு பலன் அடைய முடியும், கால் ரேகையில் பல விதமான கோடுகள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், பல விதமான முகங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், 12 நாடிகளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இந்த கால் ரேகைக்கு உண்டு. 12 விதமான நாடிகள் மனிதனை இயக்குது. 9 நவகிரக இயக்குங்கிறோம், 27 நட்சத்திரம் வழி நடத்துங்கிறோம். அப்போ கால் ரேகை நமக்கு என்ன வேலைகளை செய்யுது, ரொம்ப அற்புதமான பண்ணக்கூடிய சக்தி உங்கள் உடல்லிருந்து எடுக்கக்கூடியதான் கால் பெருவல் ரேகை. இந்த கால் பெருவல் ரேகை வச்சோம்னா லைஃப்பை தெளிவாக சொல்ல முடியும், துல்லியமாக கணிக்க முடியும். இந்த கால் பெருவல் ரேகைங்கிறது என்ன, உங்களுடைய உடல்லிருந்து எடுக்கக்கூடிய அங்கம், உங்கள் உடல்லிருந்து எடுக்கக்கூடிய கோடுகள் தான் இந்த கால் பெருவல். இது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பலன் கொடுக்கக்கூடிய இடல் நிலை. இந்த கால் பெருவல் ரேகையில் முகத்தினுடைய அமைப்பு யோகம் என்ன, கால் ரேகையில் கோடுகளினுடைய அமைப்பு பலன்கள் என்ன, ஒவ்வொரு மனிதர்களும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய நிலைகள் என்ன. கால் ரேகை பொறுத்த வரைக்கும் கஜமுகம், கோவமுகம், கருடமுகம், வில்வமுகம், நாகமுகம், கோடுகளை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி வில்வக்கோடு, நாகக்கோடு, அத்திமக்கோடு, கத்திரிக்கோடு, இந்த மாதிரி கோடுகள் இருக்கு. நாடி நாடின்னா என்ன, 12 விதமான நாடிகள் இருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு நாடிக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா இந்த கால் ரேகைக்கு சம்பந்தம் இருக்கு. ஒரு மனிதனுடைய ரேகையில் அத்திம கோடுகள் இருந்துச்சு அப்படின்னா அத்திம கோடு, இந்த அத்திம கோடினுடைய வேலைகள் என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே பலம் இல்லாமையே இருப்பாங்க, மன ரீதியாக உடல் ரீதியாக தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அத்திம கோடுகளுடைய வேலை தடைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு தடைங்கிறது கை கட்டுறது வாய் கட்டுறது இல்லை. ஏன் அந்த கோடுகளுடைய வேலை, அதுக்கு என்ன நம்ம தீர்வு, எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வேதனைகளும் குழப்பங்களும் ஒரு நிம்மதிகளும் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு. நிம்மதி இழந்து நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். அந்த நிம்மதி எதனால் இழக்கிறோம், அந்த அத்திம கோடு வந்து பலம். எப்பவுமே ஒரு மனிதனுக்கு ரெண்டு விதமான பலம் வேணும், உடல் பலம் ஸ்ட்ரென்த்து, மனபலம் தெளிவு. இந்த ரெண்டு விஷயம் தெளிவாக இருக்கானா இல்லை. உடல் பலங்கிறது ஸ்ட்ரென்த்து, பாடியில் ஸ்ட்ரென்த்து குறையலாம், பாடியில் வந்து எனர்ஜி இல்லாமல் போகலாம். மன ரீதிய பலங்கிறது ரொம்ப முக்கியம், வில் பவர்னு சொல்கிறோம். அந்த வில் பவர் எங்கிருந்து வருது, எப்படி வருது, இந்த அத்திம கோடு, அந்த கோடினுடைய நெகட்டிவே இதுதான். இந்த கோடுகளை மட்டும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணுறக்கு என்ன வழி, இதுக்கு என்ன வழிமுறைகள், அது நம்ம இந்த கோடுகள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொன்னால் புரியாது. ஒரு லைன் மாதிரி வரும், நம்ம முடி என்ன திக்னஸ் வருதோ அந்த திக்னஸில் லைன் மாதிரி வரும். அந்த முடி அளவு இருக்கக்கூடிய கோடுகள் வச்சு தான் நம்ம பலனே சொல்கிறேன். நான் எல்லாத்தையும் ஒரு வாரத்தை சொல்லுவேன், உங்கள் ரேகை கொடுத்துட்டு நீங்கள் அமர்ந்துக்குங்க, நான் சொல்கிற விஷயம் சரியாக இருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அது என்னது, அப்படி சொல்ல முடியுமா, அதுதான் பலன், அதுதான் ஜோதிடத்தில் கணிக்கக்கூடிய சக்தி. என்ன நெகட்டிவ் அப்படிங்கிற தெரிஞ்சு நம்ம அதுக்கு சொல்கிறது விஷயம் இல்லை, என்ன நெகட்டிவ்ங்கிறது நாம் சொல்லணும். அதை என்னுடைய சேலஞ்சாக நான் எடுத்துக்கிறது. இந்த அத்திம கோடுகள் இருந்துச்சு, மன ரீதிய பலம் இல்லை, உடல் ரீதிய பலம் இல்லை, தடைகளை கொடுத்துட்ருக்கு. அப்போ இந்த தடைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், எந்த விதமாக இதுக்கு நம்ம தீர்வு எடுக்கணும், ரெண்டு விதமான தீர்வு, வழிபாடுகள், இன்னொன்று
நவகிரக ஹோமங்கள். வழிபாடுகள் எப்படி பண்றோம் அப்படின்னா, வீட்டிலே நீங்க வழிபாடுகள் பண்ணலாம். சங்கு, ஒரு சங்கு வச்சுக்குங்க. அந்த சங்குக்கு தண்ணி நிரம்ப வச்சுட்டு, ஒரு சங்குல தண்ணி நிரம்ப வச்சுட்டு, அந்த சங்குக்கு ஜபம் பண்ணுங்க. ஜபம் மீன்ஸ் நான் சொல்றது தெய்வத்தினுடைய கணபதி ஜபம் பண்ணல, ஏதாவது ஒரு தெய்வத்தை ஜபம் பண்ணி அந்த நீர், அந்த தண்ணியில சங்குல வச்ச நீர் இருக்கு பாத்தீங்களா, எடுத்து உள்ள அருந்திடுங்க. இது உள்ள அருந்துறதுனால மன ரீதியான பலம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த சங்குக்கு உள்ள பவரும் இந்த ஜபத்துக்குள்ள பவரும் மனபலம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைச்சிட்டு இருக்கு. உடல் பலமே ஸ்ட்ரென்த் கிடைக்கும். எல்லாமே பண்ணி பார்த்தா தான் அதை உணர முடியும். ஒரு சங்கு, அந்த சங்கில் ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கிற தண்ணியை ஜபம் பண்ணுறோம். ஒரு சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற ஒரு ஜபமே வச்சுக்கோமே, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக அப்படிங்கிற ஜபத்தை ஒரு 108 முறை டெய்லியும் பண்ணி அந்த நீரை அருந்திக்கிட்டே வாங்க. உடல் பலமாயிடும், மனம் பலமாயிடும். இவ்வளோ பெரிய விஷயம் இருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இந்த கால் ரேக அத்திம கோடுகள் இருந்துச்சுன்னா இந்த கோடுகளுக்கு இது பரிகாரம் ஒன்று. இந்த கோடுகள் வந்து எப்படிலாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம், 9 நவகிரகத்தை இதில் கண்ட்ரோல் பண்ணுறோம். 9 நவகிரகங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி நவகிரகத்துக்கு உண்டு. அந்த 9 நவகிரகத்தை பலப்படுத்திட்டோம் அப்படின்னாவே எதை பண்ணாலும் ஜெயிச்சிருவீங்க, எதை பண்ணாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. 9 நவகிரகம் எப்படி இருக்கு, இந்த அத்திம கோடு, இந்த அத்திம கோடுனா சில பேர்ல வந்து பார்த்தோன்னு சொல்ல ஒரு வார்த்தை மனரீதியா பல நெகட்டிவா பேச ஆரம்பிச்சிருவாங்க. பலமே இல்லையே, ஒரு திடமே இருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு படிக்கக்கூடிய குழந்தை கூட மண்டையில ஏறாது. எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவோம்னா ஃபெயில் ஆயிடுவோம்னா இருக்கணும்னு ஒரு நம்பிக்கை, நெகட்டிவாக பேசுறது. இந்த மாதிரி மன ரீதியான பலங்கள் சுத்தமாக இருக்காது. அந்த மனபலத்தை கூட்டுறது இந்த சங்கு. சங்கில் அபிஷேகம் பண்ணுவாங்க, அது ஒரு விதம். இந்த சங்குக்கு நம்ம ஆவாகனம் பண்ணி அந்த சங்கு ஒரு 1/2 மணி நேரம் அதில் அந்த நீர் இருந்தாவே அதை நம்ம அருந்துற போது மனபலம் உடல் பலம் ஸ்ட்ராங் ஆகும். கண்டிப்பாக இந்த அத்திம கோட்டுக்கு உண்டான சின்ன விஷயம்தான். நீங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டல் அடிச்ச மாதிரி இருக்காங்களா, ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்காங்களா, ஒரு நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்படி யோசிச்சிங்கன்னா அது சரியாக வரும். நான் சொல்கிறது கண்டிப்பாக இது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை நம்பி செய்யணும். பைரவருடைய ஒரே ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக பைரவருடைய கிடைக்கணும்னு பிரார்த்தனை நினைக்கணும். அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், ஹிந்து மதமாக பிறந்ததுக்கே பாக்கியமாக நினைக்கணும். ஒன்று, ஹிந்துவா கிறிஸ்டினா முஸ்லீமா அவங்கவுங்க மதத்தில் தாய் வயிற்றிலிருந்து நம்ம ஈன்று வரும்போது எந்த மதமாக இருந்தோமோ அந்த மதத்துலேயே இருங்க. தயவு செய்து யாரும் எந்த மதத்துக்கும் அவங்கவுங்க மதத்தை நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இந்த அவங்கவுங்க மதத்தை வழிபாடு பண்ணுறதே மிக சக்தி வாய்ந்த விஷயமாக எடுத்துக்கோங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன் மதம் மாறிட்டு மனசு உளைச்சல் ஆகிக்கிட்டு சங்கடங்கள் ஆகிட்டு எந்த மதத்தில் தாயிட்டிருந்து ஈன்ற வெளியில் வந்தீங்களோ, தாய் ஈன்று எடுத்தாலோ அதே மதத்தில் சரணாகதி ஆயிடுங்க. கண்டிப்பாக எல்லா தெய்வங்களுக்கும் சக்தி உண்டு. நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். கண்டிப்பாக மதங்கிறது அவங்கவுங்களுக்கு பிறந்த மதத்தில் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக மாற்றங்கள் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பைரவ பீடத்தில் ஒரு மண் விளக்கு அபிஷேகம் பண்ணுறங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு மண் விளக்கு ஏற்றிட்டு ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக 1008 முறை இந்த ஜபத்தை பண்ணிட்டே வாங்க. பல ஆயிரக்கணக்கான பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக, இந்த ஜபத்தையும் இந்த நாமத்தையும் ரெகுலராக சொல்லிட்டு வாங்க. பெரிய மாற்றங்களும் பெரிய உந்துதலும் பெரிய சக்திகளும் கிடைக்கும், நிம்மதி ஏற்படும். கண்டிப்பாக பைரவருடைய அருள் கிடைக்கும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஓம் ஸ்ரீ சொர்ணாகர்ஷ்ண பைரவாய நமக. வாழ்க்கை பசுமையாகட்டும், வாழ்வில் மகிழ்ச்சி பங்கட்டும். பைரவருடைய ஆசீர்வாதம். பைரவா.